பழைய தச்ச ப்ளவுஸு, பழைய ப்ளவுஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம எப்படி மாடல் வைக்க போகிறோன்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியும். இப்போ நம்ம 2 இன்ச் டேப்பை வச்சு வந்து இப்போ நான் குறிச்சிருக்கேன். ரவுண்டு கழுத்து தான் அந்த ப்ளவுஸு, அந்த ரவுண்டு கழுத்துலேயே 2 இன்ச் அளவுக்கு நான் இப்போ வந்து குறிச்சிட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதோட சாரீ கலர் வந்து க்ரீன் வித் மெரூன் வர மாதிரி இருக்குது. சாரீ கலர் வந்து க்ரீனும் மெரூனும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மெரூன் கலரில் நான் எப்போயுமே வந்து ப்ளவுஸ் தைச்ச மிச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். இந்த துணியை வச்சு நான் இதுக்கு வந்து இப்போ வந்து டிசைன் வைக்க போகிறேன். பாருங்கள், 2 இன்ச் அகலம், 2 இன்ச் நீளத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்து துணியை வெட்டிக்கிறோம். வெட்டின துணியை ஃபுல்லாக நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, முக்கோணம் வச்சு ஒரு அரும்பு வைப்போம்ல, அந்த மாடலில் வந்து வைக்க போகிறேன். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதை எப்படி வைக்கணுன்றதெல்லாம் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் ஒவ்வொன்றா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். வெட்டி எடுத்ததை ரெண்டு பக்கம் கார்னர் இருக்குல்ல, அந்த ரெண்டு பக்கம் கார்னர் ஒன்றா மடிச்சுட்டு திருப்பி ஒரு மடிப்பு மடித்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். அதுக்கு அந்த சைடு அந்த கார்னர் பக்கம் இருக்கிறதையும் இந்த கார்னருக்கு மடித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மல்லிகை மொட்டு போல் கிடைக்கும். நீங்கள் அப்படியே வந்து எல்லா பீஸையும் வந்து நம்ம வந்து தச்சு வச்சுக்கிறணும். ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி நம்ம மடித்து தச்சு வச்சுக்கிறோம். எல்லா பீஸையும் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பீஸ் ஃபுல்லாக வந்து நான் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது வந்து நம்ம தச்சுக்கிறணும். தச்சுட்டு அந்த கார்னர் பீஸுற பூரா வந்து வெட்டி விட்ருங்க. எல்லா பீஸரையும் வந்து நம்ம இப்போ சேமாக வந்து வெட்டி விட்டுருவோம். எப்பயுமே நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் மிச்ச துணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இதுக்குனாலும் மாடல் வைக்கிறதுக்கு அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற துணியை நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்கோங்க.
நம்ம வந்து அப்போதைக்கு வாங்காமல் நம்ம ப்ளவுஸுகளுக்கே நம்ம வந்து அழகாக டிசைன் வச்சுக்கிறலாம். இப்போ வந்து அந்த முக்கோண பீஸை ஃபுல்லாக, அந்த அரும்பு பீஸை ஃபுல்லாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வச்சு தைக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் பொறுமையாக தைங்க மார்க் பண்ணதுக்கு மேலே. இப்போ ஃபுல்லாக நம்ம வச்சு தைச்சிட்டோம். இதுக்கு லேஸ் வச்சா எந்த மாதிரி லேஸ் வச்சா அழகாக இருக்குன்றத நான் வச்சு பார்த்து ஒரு லேஸ் எடுத்துட்டேன். அந்த லேஸை வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி நான் வச்சு வந்து தைக்கிறேன். உங்களுக்கு தைக்க வந்து உங்களுக்கு எல்லா டிசைனுமே ஈஸியாக வந்துடும். தைச்சி பழக பழக முதல் தைக்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். இது நம்ம வீட்லேயே ஏற்கனவே இருந்த பழைய ப்ளவுஸ் தான். பழைய ப்ளவுஸுக்கு மேட்சாக நம்ம எப்படி டிசைன் வைக்கலான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி தான் டிசைன் வைக்கணும் இல்லை, நம்ம தைச்சி முடிச்ச முன்னாடியும் வந்து அழகாக நம்ம வந்து டிசைன் வச்சுக்கலாம். வந்து இப்போ டிசைன் வச்சுட்டோம். அதாவது அந்த கழுத்துக்கு அங்கிட்டு அரும்பு மாதிரி வச்சுருக்கேன். இப்போ கழுத்துக்கும் அந்த சாரீ கலர்லேயே நம்ம வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். அந்த மெரூன் கலர் அரும்பு வச்சுருக்கோம்ல, அதே கலர்லேயே வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறோம். பைப்பிங் வைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அகலத்துக்கு வந்து நீங்கள் நீளமாக எவ்வளோ பீஸ் இருக்கோ வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம மடித்து தைக்கணும். ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா, தைச்சிட்டு அப்புறம் நீங்கள் பைப்பிங் வைக்கிறப்ப அது வந்து அழகாக இருக்கும். பிசுறெல்லாம் வந்து இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம வெட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு நீங்கள் தைச்சிக்கிறலாம். சேமாக வெட்டி விட்டுங்க. வெட்டி விட்டு இப்போ கழுத்தோட நம்மளோட அந்த வெளிப்பக்கமும் அந்த இப்போ மடித்தோம்ல அதோட வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சு தைங்க. பாருங்கள் அதை எப்படி தைக்கிறதுன்ற அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் இப்போ நான் வச்சு தைக்கிறேன் பாருங்கள். கழுத்தோட அதாவது சட்டையோட வெளிப்பக்கமும் அந்த மடித்து தைச்சதோட வெளிப்பக்கமும் ஒரே பக்கம் இருக்கணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு அந்த பக்கம் விட்டு நம்ம வந்து சட்டைக்கு வந்து அமுக்கு தையல் போட்டிருப்போம்ல, அதுக்கு மேலேயேவும் முனியில் நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையாக தைங்க. நம்ம வந்து பைப்பிங்க்கு ஒரு தையல் போட்டோம். மடித்து அடித்து அதாவது மடித்து அந்த பள்ளம் இருக்கும் பாருங்கள், அதில் தையல் போடுங்க. நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த தையல் மேலேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டாக அழகாக கிடச்சிடும். என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சட்டை தைச்சிட்டோம், முன்னாடியே தைச்சிட்டோம், அதில் மாடல் இல்லாமல் தைச்சிட்டோம், டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேட்பாங்க. அவங்களுக்காகத்தான் வந்து இது இந்த மாடல்லாம் இப்படிலாம் போடலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நீங்களே எத்தனை பேர் வீட்டில் இருக்கிற சட்டையில் நம்ம சட்டையில் டிசைன்லாம் போச்சேன்னு வருத்தப்படுவீங்க. நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ப்ளவுஸுக்கு தைச்சிங்கன்னா நல்லா ஃபேன்சியாக அழகாக இருக்கும். அதாவது நியூ மாடல் ப்ளவுஸ் இப்போ எப்படி புதுசு தைச்சு போட்டோமோ அதே போலயே இருக்கும். பழைய ப்ளவுஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு இது வந்து தெரியாது. இப்போ கழுத்துக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம். இப்போ கைக்கு அதே போலயேவும் வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன். ஒரு பக்கம் மடித்து தைச்சிட்ருக்கேன்.
ஒரு பக்கம் மடித்து தைச்சிட்டு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசரை ஃபுல்லாக வந்து நான் வெட்டி விட்றேன். மடித்து தைச்சது அந்த முனியிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இருக்கிறது பக்கம் மிச்சத்தை ஃபுல்லாக நீங்கள் வெட்டி விட்டுருங்க. இது வந்து ஒரு பட்டு சேரீலேருந்து மிச்ச துணியை நான் எடுத்து வச்சுருந்ததை வச்சு தான் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் தைச்சிட்ருக்கேன். இதுக்கும் வந்து அந்த ப்ளவுஸ்லேயும் கோல்டன் வருது, மெரூன் வருது, க்ரீன் வருது. அதே போலயே இந்த ப்ளவுஸ்லேயும் இந்த அந்த டிசைன் வைக்கிற ப்ளவுஸ் பிட்டுலேயும் உங்களுக்கு மெரூன் கலரும் கோல்டன் கலரும் வருது. அப்படின்றப்ப ஆப்டாக இருக்கும் இந்த இதுக்கு, இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கைக்கு அந்த கழுத்துக்கு எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், கையோட அந்த வெளிப்பக்கமும் நம்ம மடித்து வெடித்ததோட வெளிப்பக்கமும் அந்த ஒரு கால் இன்ச் அளவுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். அது அடுத்து அடுத்து வர்ற வீடியோவில் எப்படி வச்சு தைச்சேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தைச்சதை மட்டும் பாருங்கள். இந்த மெத்தடத்தை வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் நல்லா வந்து அழகாகவும் இருக்கும். பைப்பிங் வைக்க தெரியலன்றவங்க கூட இந்த மெத்தடில் வச்சிங்கன்னா பைப்பிங் அழகாக வந்து வைக்கலாம். அந்த உருட்டு தையல் வந்து உருட்டு வந்து அந்த பல்ல பகுதியில் இருக்கிற மாதிரி தையல் போட்டிங்கன்னா உருட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் தைய, ஏன்னா நம்ம அளவாக தான் வச்சுருப்போம், ரொம்ப எக்ஸஸாக இதுக்கு வச்சிருக்க மாட்டோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி அழகான உருட்டு பைப்பிங் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஒரு கையை வந்து நம்ம தைச்சு முடிச்சிட்டோம், அதே போல் இன்னொரு கையவும் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கையை இன்னொரு கையை அடிக்கிறோம். இந்த கையவும் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்சுட்டு அந்த ப்ளவுஸ் அந்த அரும்பு முனியில் வந்து நம்ம அழகாக பாசி வச்சு தச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூ ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அதே லுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வேணாலும் போட்டுட்டு போகலாம், அழகாக இருக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வேறு எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விவரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. கை தொழில்